हेलो फ्रेंड्स, वेलकम टू सुगन्या एलिमनी चैनल। इनकी पारेंगे वान एवलो सूपरा ना और वन वी टू वीक्सा वह अप्डेट एमें आल्ट्रेशन वर्क वीटल पेटा मेले स्टे पड़ो वीडियो पोवे तोल सो इनको और कुटी गार्डनिंग पी फाटो नम्बर गार्डन एपड़ी चलिए अदाटें से नया मुटक विटर ना मार्ले चड़ी ना तुत वह அடுத்தது பக்கத்துலயே நம்ம கற்பூரவள்ளி கற்பூரவள்ளியும் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பறிச்சிட்டோம். அதில் என் கத்திரிக்காய் லாஸ்ட் மந்தோட இந்த மந்த் வந்து சூப்பராக இருக்குங்க. பூ வச்சுட்டே தான் இருக்கு, ஆனால் வந்து கொட்டிடுது. இப்போ தான் தேமூர் கரைசல் தெளிச்சு டூ டேஸ் ஆகுது. தேமூர் கரைசலை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இது பாருங்கள், இந்த கத்திரிக்காய் பிளான்ட்லேயும் பூ வந்து நிறைய விட்டுருக்கு. முட்டுக்கள்லாம் இனிமேல் பூ பூக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் பூவே பூக்கலை. அப்புறம் இது வந்து செடி முருங்கை, நிறைய செடி முருங்கையோட இலை பறிச்சு என் குழந்தை கொடுத்துட்டேன். இது வந்து வெண்டைக்காய், வெண்டைக்காய் வந்து ஒரு பெயிண்ட் டப்பால் வச்சுருக்கேன். ஸோ இப்போ தான் முளைச்சி வந்துட்டுருக்கு பாருங்கள். ஆடிப்பட்டத்துக்கு போட்டது தான் இது செடி அவரை. இது வந்து ஆடிப்பட்டதுக்கு போட்டது, ஆனால் சூப்பராக வந்துட்டுருக்குங்க செடி அவரை பாருங்கள். மொட்டெல்லாம் நிறைய வச்சிருச்சு. இனிமேல் பூ பூக்க ஆரம்பித்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். அழகாக க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்து செடி பீன்ஸ் போட்டிருக்கேன், சின்ன டப்பா பெயிண்ட் டப்பால் தான் போட்டிருக்கேன், குட்டி டப்பால். அடுத்தது காராமணி, காராமணி முள்ளங்கியும் இதோட இருக்குங்க. அப்புறம் இந்த ஒரு ஃப்ளவர் பாயிண்ட் போட்டிருக்கேன். இதில் வந்து தக்காளி இருந்தது, தக்காளி இப்போ தான் வெதை மறுபடியும் போட்டிருக்கேன். அண்ட் கத்திரிக்காய் நாற்று எடுத்து இதில் பதியம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்துட்டு பீர்க்கங்காய், பீர்க்கங்காய் வந்து சூப்பராக வந்துட்டுருக்குங்க. பீர்க்கங்காயில் இப்போ தான் மொட்டு விட்டு இன்றைக்கி தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. செய்கிற இதுக்காகவே நான் அப்டேட் எடுக்கணுமே சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பீர்க்கங்காய். அப்புறம் இந்த ட்ரேயில் வந்து முள்ளங்கி வச்சுருக்கேன். முள்ளங்கி பார்த்துட்டு எதுக்கு ரொம்ப நெருக்கலாக இருக்குது, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் சின்ன சின்னதாக இருக்கிறது பிடிங்கி விட்டுட்டு கரெக்டாக வைக்கலான்னு இருக்கும். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம ஃபேவரட் பிளேஸ் வந்து சந்தன முல்லை கொடி. இங்கே பாருங்கள் சந்தன முல்லை எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்துருச்சு. இனிமேல் தான் இது வந்து ட்ரிம் பண்ணி விடணும் நான். பாருங்கள் நிறைய படர்ந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் இழுத்து ஒரு பந்தல் மாதிரி போடலான்னு இருக்கேன். பந்தல் போடும்போது மறுபடியும் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.